காட்டில் எல்லா பறவைகளும் தூங்கினதுக்கு அப்புறம் ஒரு கொடூரமான கழுகு பறவைக வளர்க்குற ஆடெல்லாம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே போச்சு. காட்டில் ஒரு இடத்துல அந்த ஆட்டுக்குட்டியை கொலை பண்ணி அதை சாப்பிட்டுச்சு. திரும்பவும் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து போயிடுச்சு. மறுநாள் காலையில் அந்த ஆட்டுக்குட்டியை வளர்க்குற ரோஷன் கோழி வந்துச்சு. அது அதோட பொண்டாட்டி ரோசி கோழிக்கிட்ட இப்படி சொல்லுச்சு, இங்கே பார்த்தியா நம்மளோட ரெண்டு ஆட்டுக்குட்டிங்களை காணோம், அப்படி எங்கே போயிருக்கோம், என்ன ஆகியிருக்கோம் அப்படின்னு அதோட பொண்டாட்டி கிட்ட சொல்லுச்சு. அதாங்க எனக்கும் ஒன்றும் புரியல, காட்டில் வேற எதுனா பறவை வந்து நம்மளோட குட்டி ஆட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிருக்குமோ அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் காலையில் காட்டில் இருக்க மார்க்கெட்டில் ஒரு கழுகு கறி கடை போட்டிருந்துச்சு. ரோஷன் கோழியும் அதோட ஃப்ரெண்ட் சின்ன குருவியும் மார்க்கெட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு இடத்துல ஒரு கழுகு கறி கடை போட்டிருந்துச்சு. ரோஷன், அங்கே பார்த்தியா ஒரு கறி கடை புதுசாக இருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த கறி கடை இங்கே இல்லையே. ஆமாம், யார் அந்த பறவை, இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. அந்த கறி கடை எவ்வளோ கூட்டமாக இருக்குது பார்த்தியா, அந்த கடை முதலாளி எங்கே ஆடெல்லாம் வாங்குறாங்களோ அப்படின்னு சின்ன குருவி ரோஷன்கிட்ட கேட்டுட்டு இருந்துச்சு. ஆமாம், உன்னோட ஆட்டுக்குட்டி எப்படி காணாமல் போயிருக்கோம்? அதுதான் எனக்கும் தெரியல, எங்கே தேடியும் கிடைக்கல அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கறி கடைக்கு போனாங்க. ஆமாம், நீங்கள் எங்கே ஆட்டுக்குட்டிங்கள்லாம் வாங்குறீங்க, உங்களை இதுக்கு முன்னாடி இந்த காட்டில் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அந்த கழுகு கிட்ட கேட்டுச்சு. அதுக்கு அந்த கழுகு ஒன்றுமே சொல்லாமல், உங்களை பார்த்தா கறி வாங்க வந்த மாதிரியே தெரியலையே, கறி வேணும்னா வாங்குறதுனா வாங்கிட்டு போங்க, இந்த மாதிரி வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இதை கேட்டதும் சின்னவும் ரோஷனும் அங்கே கறி வாங்காமல் அங்கே இருந்து போனாங்க. அன்னைக்கு ராத்திரி ரோஷனும் ரோசியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ரோஷன், ரோசி நம்ம மார்க்கெட்டில் புதுசாக ஒரு கறி கடை வந்திருக்கு, அதுவும் வெறும் ஆட்டுக்கறி மட்டும்தான் இருக்கும், அந்த பறவையை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை, யாருன்னு கேட்டால் கறி வாங்குனா வாங்குங்க இல்லை கிளம்புங்கன்னு சொல்லுச்சு, அதான் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு ரோசி கோழி இப்படி சொல்லுச்சு, ஒன்றுமே சொல்லலையா, ஒருவேளை அந்த பறவை நம்மளோட ஆட்டுக்குட்டியை திருடி இருக்குமோ? அட இல்லை இல்லை, அதெல்லாம் இருக்காது, நம்மளோட ஆட்டுக்குட்டியை காணோம், அதுக்குன்னு இவங்களை திருடங்கன்னு அந்த கறியை வச்சு சொல்ல முடியாது, அது ரொம்ப தப்பு, இதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய பறவையை இந்த காட்டில் நான் பார்த்ததே இல்லை, ஒரே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த இடத்துக்கு ரோசியோட பொண்ணு அங்கே வந்துச்சு. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து இப்படி கேட்டுச்சு, அம்மா அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, கறி சமைச்சு தரேன்னு சொன்னீங்கல்ல, சமைச்சிட்டீங்களாம்மா, பசிக்குதுமா? ரோசி கோழிக்கு அதோட பொண்ணுனா உயிர். அச்சோ, என் செல்ல பொண்ணுக்கு ரொம்ப பசிக்குதா, சரிடா செல்லம், நான் உனக்கு சீக்கிரம் கறி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அதோட புருஷங்கிட்ட இப்படி சொல்லிச்சு, ஏங்க சீக்கிரம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு கறி வாங்கிட்டு வாங்க, என் பொண்ணுக்கு கறி சாப்பிடணும் போல இருக்கு, ரொம்ப நாளாக ஆச்சு, நல்ல கறியாக சீக்கிரமாக வாங்கிட்டு வாங்க. ரோஷன் கோழியும் அந்த காட்டில் பறந்து மார்க்கெட்டுக்கு போச்சு. ஆனால் மார்க்கெட்டில் எந்த ஒரு கடையும் திறந்தில்லை, எல்லா கடையும் மூடி இருந்துச்சு. அட என்ன இது, எல்லா கடையும் மூடி இருக்கு, ஒன்றுமே வாங்காமல் வீட்டுக்கு எப்படி போக முடியும் அப்படின்னு அது யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அங்கே இருக்க கறி கடைக்கு போச்சு. அந்த கறி கடை மூடி இருந்துச்சு, ஆனால் அதோட வீட்டில் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து ரோஷன் கோழி, அட என்ன இது, கறி கடை மூடி இருக்கு ஆனால் வீட்டில் லைட் எரியுது, என் பொண்ணுக்கு கறி சாப்பிடணும் போல வேற இருக்கு, அப்பா கறி வாங்கிட்டு வருவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா, இந்த வீட்டில் போய் கறி இருக்கான்னு கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு அது யோசிச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போச்சு. அந்த வீட்டை ஜன்னல் வழியா எட்டி பார்த்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள அந்த கழுகு மறைஞ்சு போயிட்டு ஒரு கொடூரமான டூக்கனா மாறிச்சு. அங்க இருக்க ஆட்டுக்குட்டியை கொன்று அதோட ரத்தத்தை குடிச்சு அந்த கறியை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு.
அதை சாப்பிட்டுட்டு இப்படி சொல்லுச்சு. அட, இந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தம் எவ்வளவு சுவையா இருக்கு. சரி, இன்னைக்கு ஒரு ஆட்டுக்கறியை ஃபுல்லா சாப்பிட வேண்டியதான். மிச்சம் இருக்க ஆட்டுக்கறிய நாளைக்கு கடையில போட்டு வியாபாரம் பண்ணி வித்துற வேண்டியதா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வீட்டுக்கு வெளிய ரோஷன் கோழி எல்லாத்தையும் அந்த ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டே இருந்துச்சு. உடனே அது அந்த வீட்டுக்குள்ள போச்சு. அந்த பேய் டூக்கனை பார்த்து இப்படி சொல்லுச்சு. ஹே டூக்கன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஆட்டுக்குட்டியை திருடி இருப்ப. எங்க ஆட்டுக்குட்டியை திருடி எங்களுக்கே விக்கிறியா? நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லுச்சு. இத கேட்ட அந்த டூக்கன், ஏ கோழியே, உனக்கு எவ்வளவு துமுரு இருந்தா என் வீட்டுக்கு வந்திருப்ப. என் வீட்டுக்கு வந்தது இல்லாம எனக்கே சவால் விடுறியா? நான் உன்னை கொன்னுடுவேன். இத கேட்டு அந்த கோழி ரொம்ப பயந்துச்சு. ரொம்ப பயந்துட்டு, ஹா ஹா, என்னை விட்டுடு, என்னை மன்னிச்சிடு, உன்னை கெஞ்சி கேட்கிறேன் டூக்கன், என்னை விட்டுடு அப்படின்னு அது கெஞ்ச ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அந்த டூக்கன் ரொம்ப கோவமாக, உன்னை சும்மா விட மாட்டேன்னு அந்த கோழியை துரத்திக்கிட்டே வந்துச்சு. அந்த கோழியும் பயந்து போயிட்டே இருந்துச்சு. அதே சமயம் புருஷனை தேடி ரோசி கோழியும் அந்த இடத்துக்கு வந்துச்சு. இவ்வளோ நேரம் ஆச்சு உங்களை காணும், அதான் உங்களை தேடிக்கிட்டே வந்துட்டேன். நீங்க பயப்படாதீங்க, நான் விரதம் இருந்து பூஜை பண்ணி தீர்த்தம் வச்சிருக்கேன். கடவுள் நம்மளை காப்பாத்துவாரு. ரோசி கோழி பூஜை பண்ணி வச்சிருக்க அந்த தீர்த்தத்தை எடுத்து அந்த டூக்கன் மேல தெளிச்சிச்சு. அந்த சக்தி வாய்ந்த தீர்த்தம் அந்த டூக்கன் மேல பட்டதும் அப்படியே நெருப்பு எரிய ஆரம்பிச்சிச்சு. என்ன விட்டுடுங்க, நான் போக மாட்டேன், என்ன விட்டுடுங்க, நான் போக மாட்டேன். அப்படியே எரிஞ்சு போய் செத்து போச்சு. எரிஞ்சு சாம்பலா ஆகிடுச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரோஷன் கோழி அந்த காட்டில் இருக்க மார்க்கெட்டில் கறி கடை போட்டுச்சு. கம்மியான விலையில கறி விற்கிறதுனால காட்டில் இருக்க எல்லா பறவைகளும் அதுகிட்ட கறி வாங்கினாங்க. ரோசியோட பொண்ணு ரொம்ப சந்தோஷமா கறி சாப்பிட்டுச்சு. கறி கடை வியாபாரம் நல்லா போறதுனால நிறைய காசு சம்பாதிச்சிச்சு. அவங்க புதுசா ஒரு பெரிய வீடு கட்டிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு கார் வாங்கினாங்க. அவங்க மூணு பேரும் அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க வரேன். பாய் பாய்.